ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புதினா ரைஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் புதினா, ஒரு கப் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, லெமன், அப்புறம் முந்தி பருப்பு. மிக்ஸி ஜார் எடுத்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கோங்க. மிக்ஸியில் இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி வேணால் நீங்கள் அதில் போட்டு அரைச்சிக்கலாம், தேவைன்னா அரைச்சிக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது சாதம் ரெடி பண்ண கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், சீரகம், கடலைப்பருப்பு, முந்திரி, வெங்காயம், தக்காளி, அப்புறம் நான் வடித்த சாதம் எடுத்திருக்கேன். கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கோங்க. அது பொரிஞ்சதும் கடலைப்பருப்பும் சீரகமும் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வெங்காயம் வதங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் திரிகிற அளவுக்கு கேஸ் ஸ்டவ்வில் வைங்க சிம்மில். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது வடித்து வச்ச சாதத்தை அதில் கொட்டி கிளற வேண்டியது தான். கொஞ்சம் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சாதம் போட்டு கலந்ததுக்கு தேவைப்படும், அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்டான புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.